மீட்டர் குறைஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். இது உண்மையா இருக்க கூடன்னு நினைக்கிறீங்களா? இல்ல சார், இது அவங்களோட ஓன் பெர்செப்ஷன் தான் நான் நினைக்கிறேன். இதுதான் உண்மை நினைக்கல. கமல் சாரோட எபிசோட்ல ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட எல்லாம் ஒரு கேள்வி கேட்கிறாரு கமல் சார். பாப்புலரிட்டிக்காக இந்த மாதிரி ஒரு வேலை செய்யக்கூடிய நபர் யாருன்னு சொல்லி ஒருத்தராக கேட்டு வர்றாரு. அப்போ விக்ரமோட ட்ரெண்ட் வரும்போது விக்ரம் என்ன சொல்றேன்னா, அசீம் வந்து தான் பாப்புலர் ஆகணும்னு சொல்லி செய்கிற எல்லா விஷயமே அவருடைய பாப்புலரிட்டி கம்மி ஆகுது தவிர அதிகமாக ஆகலை அப்படின்னு சொல்லி விக்ரம் வந்து அவரோட கருத்தை எடுத்து சொல்றாரு. அடுத்ததாக கமல் சார் அசீம் கிட்ட கேள்வி கேட்குறாரு, உங்க மேலே எடுத்து வைக்கும் இந்த குற்றச்சாட்டு நீங்க ஏத்துக்கிறீங்களா? நீங்க செய்யக்கூடிய பாப்புலரிட்டிக்காக எல்லா விஷயமே உங்களுக்கு பாதகமாக தான் முடியும்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டால், சார் அதெல்லாம் அவங்க சிந்தனையில் தான் வருது, அதெல்லாம் நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே வெளியே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஆடியம் கிளப்ஸ் எல்லாம் அனல் பறக்குது, பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருந்துச்சு இந்த சீனு. இப்போ இந்த வீடியோ நம்ம அசீம் இஸ் விக்ரம் அப்படிங்கிற கம்பாரிசனில் நம்ம போகலாம். விக்ரம் என்னென்ன விஷயம் அசீமுக்கு எதிராக செய்கிறாரு, அசீம் என்னென்ன தப்பு பண்ணி விக்ரம் கண்ணில் மாட்டியிருக்காரு அந்த கான்செப்டில் நம்ம வரலாம். இந்த வீக்கில் போக விசாவும் ஏலியன்ஸ் அப்படிங்கிற டாஸ்கில் அசீமால் தான் மொத்த கேமும் கெட்டு போயிடுச்சுன்னு சொல்லி விக்ரம் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அது எப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் அலசி பார்த்துக்கலாம். விக்ரமன் வந்து அசீமுக்கு எதிராக செய்யப்படும் குற்றச்சாட்டுகள் சூழ்ச்சிகள் எடுத்து நான் வைக்கிறேன், அது சரியாக இருந்தால் நீங்களும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அசீம் அமுதவானன் கூட போட்ட சண்டைனால் தான் இந்த கேம் கெட்டு போச்சு அப்படிங்கிற அந்த பார்க்காத ஒரு விஷயத்தை பார்த்தேன்னு சொல்லிட்டு கமல் சார்கிட்ட திட்டு வாங்கின ஒரு விஷயமாகட்டும், அப்புறமா உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பூ எடுத்து மொத்த கேமும் எடுத்து விட்டுட்டார் அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டாகட்டும், சாதாரணமான ஒரு வாக்குவாதம் போனாலும் இவர் ரவுடி மாதிரி நடந்துக்கிறார் அப்படிங்கிற எல்லா ஹவுஸ்மேட்டையும் சொல்லி அது பதிவு வைக்கிற விஷயமாகட்டும், நீ ஒரு அட்டை கத்தி டம்மி பீஸு அப்படி இப்படின்னு சொல்லி புறம் பேசி அசீமுக்கு எதிராக மொத்த ஹவுஸ்மேட்ஸையும் திசை திருப்பி தான் தான் நல்லவருங்கிற எண்ணத்தை எல்லாருக்கிட்டையும் ஏற்படுத்தி பேர் வாங்க விஷயமாகட்டும், எப்படி நீங்கள் அசீமுக்கு எதிராக விக்ரமன் செயல்படுறார் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக விக்ரமன் வந்து அசீமுக்கு எதிராக தான் செயல்படுறார் நான் சொல்வேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த ராஜா ராணி டாஸ்கில் பார்த்தீங்கன்னா ஷிவின் வந்து அந்த சாப்பாட்டில் உப்பு கலந்துட்டு இருப்பார், அப்போது அந்த விக்ரம் என்ன சொல்வார்னா, இது வந்து தளபதி மேலே தான் தப்பு, ஷிவின் மேலே தப்பு இல்லை, அவர் தான் இது பார்த்துருக்கணும் அப்படின்னு சொல்வார். ஷிவினே தான் தப்பு ஒத்துக்கிட்டு இருப்பார், ஜஸ்ட் ஒரு கேம் இன்ட்ரெஸ்ட்டுக்காக போகிறதுக்காக தான் நான் அந்த மாதிரி செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது கூட அந்த விக்ரம் என்ன சொல்வார்னா, இல்லை இது தளபதி மேலே தான் தப்பு, அவர் தான் கவனிச்சு இருக்கணும்னு சொல்லி அடித்து சொல்கிற விக்ரமு, இதே கேம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் நான் மொத்த பூவை எடுத்தேன் அப்படின்னு அசீம் சொல்லும்போது மட்டும் ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மையில் ஏன் விக்ரம் வரமாட்டாங்கிறார் அப்படின்னு நினைக்கும்போது கண்டிப்பாக விக்ரமோட டார்கெட் அசீம் தான்ன்றது கண்டிப்பாக நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. பொறுத்திருந்து பார்க்கலாம் யாரோட கேம் சரியாக போகுது, யாரை யார் சுவிட்ச் பண்ணி வீழ்த்துவா அப்படிங்கிறது. உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.